அமெரிக்கா காட்டுத்தீ 30-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதுவரை சேதம், இன்னும் தீ அணையவில்லை. இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் யூடியூபுக்கு சென்று ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்வதன் மூலம் மாத்திரமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிய தருகின்றோம். அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 30-க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஓரிகான் மாநிலத்தில் மட்டும் டஜன் கணக்கானவர்களை காணவில்லை. மேலும் எந்த ஒரு மோசமான சம்பவத்திற்கும் இந்த மாகாணம் தயாராக வேண்டும் என அவசர பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஓரிகான், கலிபோர்னியா மற்றும் வாஷிங்டன் மாகாணங்களில் கடந்த 3 வாரங்களாக காட்டுத்தீ பற்றி வருகின்றது. இதனால் 500,000 ஏக்கர் நிலங்கள் அழிந்துவிட்டன. மேலும் 1,000,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 1,000,000 தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜே பைடன், எமது வாழ்க்கைக்கு பருவநிலை மாற்றம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்பதையும், அந்த அச்சுறுத்தலை மிக அருகாமையில் இருப்பதையும் அதிபர் டொனால்ட் டிரம்ப் உணர மறுக்கின்றார் என தெரிவித்துள்ளார். திங்களன்று காட்டுத்தீ பாதிப்புகளை பார்வையிட கலிபோர்னியாவுக்கு பயணம் மேற்கொண்ட அதிபர் டிரம்ப், காடுகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்பதை காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ சம்பவத்தால் ஓரிகன் மாகாணத்தின் பெரிய நகரமான போர்ட்லாந்தின் காற்றுத்தரம் மாசடைந்து காணப்படுகின்றது. என்ன நடக்கின்றது? ஓரிகான் 16 இடங்களில் ஏற்பட்ட பெரிய தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் முயற்சித்து வருகின்றனர். 4,000 பேரை கட்டாயமாக வெளியேற்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஓரிகானில் மட்டும் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கலிபோர்னியாவில் மாத்திரம் August 15-ஆம் தேதியிலிருந்து ஏற்பட்ட காட்டுத்தீ இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 28 இடங்களில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க சுமார் 14,800 தீயணைப்பு வீரர்களும் போராடி வருகின்றார்கள். கலிபோர்னியாவின் வடக்கு பகுதியில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் மோசமான ஒரு காட்டுத்தீ சம்பவமாகவே இது உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது யூடியூப் வாயிலாக ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்வதன் மூலம் மாத்திரமே உடனுக்குடன் உங்களுடைய கையடிக்க தொலைபேசிகள் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் இன்ஹாம் கலாபவையிலிருந்து.